ஒன்றரை ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மீது எந்த குறையும் காண முடியாத, எதிரான எந்த குறிப்பையும் பதிவு செய்ய முடியாத தோல்வியை ஆளுநர் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு எவ்விதமான குறிப்பும் இல்லாமல் ஐ வித்தோல்ட் அசன்ட் என்கிற குறிப்பின் மூலம் இதை அவர் திருப்பி அனுப்பியிருப்பது ஆளுநரின் தோல்வியை வெளிப்படுத்துகிறது. அரசமைப்பு சாசனம் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஷெல் சாலமன்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் என்று தொடங்குகிறது. இந்தியாவை இந்தியாவின் மக்கள்தான் உருவாக்குகிறார்கள் என்கிறது அரசமைப்பு சாசனம். ஆனால் இந்தியா சனாதன ஒளியால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற அப்பட்டமான சனாதன சங்பரிவார கும்பலின் ஒரு பிரச்சாரகராக ஆளுநர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆளுநருக்கும் ஒரு அரசுக்கும் இடையிலான பிரச்சனை அல்ல இந்த பிரச்சனை. இது அரசமைப்பு சாசனத்தை பாதுகாக்க விரும்புகிற ஜனநாயக சக்திகளுக்கும் அரசமைப்பு சாசனத்தை குழிதோண்டி புதைக்க விரும்புகிற சனாதன கும்பலுக்கும் இடையிலான யுத்தம். இப்படிப்பட்ட சூழலில் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானங்களை, மீண்டும் திருப்பி அனுப்புகிற தீர்மானத்தை, உச்சநீதிமன்றம் கடுமையான தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிற நம்பிக்கைக்குரிய சூழ்நிலையில் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை ஆதரிக்க தவறியதன் மூலமாக அதிமுக தமிழக மக்களுக்கு துரோகம் இழைத்திருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா பெயரிலான அந்த பல்கலைக்கழகத்திற்கு அவரது பெயரை சூட்டுவதற்கான அந்த மசோதாவிற்கு கூட ஆளுநர் இன்னும் ஒப்புதல் வழங்கப்படவில்லை என்கிற உண்மைகளை கூட கவனிக்காமல் மிக அவசரமாக பரபரப்பாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வெளிநடப்பு செய்திருப்பது என்பது கவலையை தருகிறது. ஆகவே பாஜக செல்லுகிற பாதையை பின்பற்றி அதிமுக செல்லக்கூடாது என்று தோழமையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். பெட்ரோலில் எரிகிற நெருப்பு குண்டை எடுத்து வீசுகிற நெறி பிளர்ந்த குற்றவாளிகளை நம்மால் கைது செய்ய முடிகிறது. ஆனால் தமிழக மக்கள் மீது வெறுப்பு குண்டை தினந்தோறும் வீசி எரிந்து கொண்டிருக்கிற ஆளுநரை எப்பொழுது வெளியேற்றப் போகிறோம் என்பதுதான் நமது கேள்வியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று சட்டமன்றத்தில் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிற அதே சமயத்தில் மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியில் கட்டி எழுப்புகிற, தானே சட்டம் இயற்றுகிற, மாநில அரசால் இயற்றப்படுகிற சட்டத்தின் அடிப்படையில் தான் மாநில பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் வேந்தராக ஆளுநர் நியமிக்கப்படுகிறார், ஆளுநர் இருக்கிறார். அது மாநில அரசு உருவாக்கியிருக்கிற சட்டம். ஆகவே இந்த பல்கலைக்கழகங்களுக்கு மாத்திரமில்லாமல் இனி எப்பொழுதும் மாநில பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநரை வேந்தராக நியமிப்பது கூடாது என்கிற கொள்கை முடிவை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் இன்று வலியுறுத்தியிருக்கிறோம். அதை போலவே போராட்ட வீரரான, விடுதலை போராட்ட வீரரான, இடதுசாரி இயக்க முதுபெரும் தலைவரான சங்கரையா அவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் சென்னையில் விரைவில் ஒரு மாபெரும் நினைவரங்கத்தை உருவாக்க வேண்டும் என்கிற கேள்வியும் என்கிற கோரிக்கையும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இன்று முன்வைத்திருக்கிறோம். இல்லை, இன்றைக்கு வந்து கொண்டு வந்திருப்பது ஒரு தனி தீர்மானம். அது குண்டர் தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட இந்த பயங்கரவாத சட்டங்கள், வெள்ளையர்களால் கொண்டு வரப்பட்ட காலனி ஆதிக்க கால மரபின் எச்ச சொச்சம், ஆகவே இப்படிப்பட்ட மரண தண்டனை உள்ளிட்ட இப்படிப்பட்ட சட்டங்கள் யாவும் பயன்படுத்தப்படக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. குறிப்பாக அந்த பகுதியிலே அமைதியான முறையிலே போராடி கொண்டிருந்த அந்த விவசாயிகள் மீது அத்தகைய குண்டர் சட்டம் ஏவப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. அது மீண்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய
தலையிட்டால் திரும்ப பெற்றிருப்பது ஆறுதல் அளிக்கிறது. இத்தகைய போக்கு மிக கவனமாக நிதானமாக தமிழக அரசு இதை முன்னெடுத்து கொண்டு செல்ல வேண்டும். அதே போலவே உயர்கல்வி துறையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வேந்தராக இருக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் ஆதரவளிக்கிறோம். அதே சமயத்தில் உயர்கல்வி துறையில் இருக்கிற எஸ்சிஎஸ்டிக்கான பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தமிழக அரசு உரிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். நீண்ட நெடிய காலமாக பணியாற்றுகிற பேராசிரியர்களை தொகுப்பூதியத்திலே நிறுத்துவது என்பது உயர்கல்வியின் மாண்புக்கு எதிரானது. தோழமையோடு இவைகளை சுட்டி காட்டுகிறோம். இந்திய அளவில் தரக்குறியீட்டிலே தமிழகத்தினுடைய உயர்கல்வியினுடைய தரம்தான் உயர்வானது, நிறைவானது. அதற்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு கடந்த காலங்களில் அளித்த பங்களிப்பு மகத்தானது. ஆகவே அத்தகைய விழுமியங்கள் யாதும் குறைவுபடாத வகையில் உயர்கல்வித்துறையை உயர்த்த வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே தோழமையோடு சுட்டிக்காட்டுகிறோம்.